அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எம்ஐ ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். காய்ஸ், இந்த ஒரு ஸ்பீக்கரை நான் அமேசானில் 1200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு ஸ்பீக்கரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைன். 20 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப், ஸோ வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட இருக்குது. அந்த பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு டிசைன், குவாலிட்டி பக்காவாக இருக்குது சரிங்களா. இந்த ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர், 5 வாட்ஸ்க்கு ஏற்ற சவுண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுக்குது. பாஸ்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். காய்ஸ், இது நீங்கள் ஓப்பனாக ஹானஸ்ட்டாக கேட்கலாம், ப்ரோ இது 5 வாட்ஸ் தான் வருது, 1200 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி, வாரண்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரைஸ் சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தேன், சவுண்டு பக்காவாக இருக்குது, அதுலலாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ எனக்கு ஓகே, பக்காவாக இருக்குது, எந்த ஒரு டிஃபெக்ட்ஸும் இருக்கிற மாதிரி தோணலை. ஸோ உங்களுக்கும் இதில் என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக்கில் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே நான் ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, மைக்ரோ எஸ்பி சார்ஜிங் கேபிள். தென் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ஸ்கேன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் PDF-ஆக அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. லிங்க் கொடுத்துருக்கேன் யூசர் மேனுவல்னு. மேபி நீங்கள் இதை டெக்னிக்கலாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே லிசன் பண்ணிக்கோங்க. அதை வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீக்கரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இது கீழே விழுந்தாலும் உடையிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது சரிங்களா. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. நைலானில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோட்டிங்கு. தென் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் கிரிஞ்சாக இருக்க மூமெண்ட்டு, அந்து போகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரில் நடக்க வாய்ப்பே இல்லை சரிங்களா. ஸோ சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து மைக்ரோ யூஸ்பி, அதாவது இந்த கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரியும், தென் வந்து ஒரு ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ப்ரோ எனக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தேவைப்படும். அந்த சார்ஜரோட அடாப்டர் பொறுத்துருக்கு சரிங்களா. நல்ல பிராண்டடான குவாலிட்டியான அடாப்டர்னா ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிடும். மேபி லோக்கலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே பண்ணும் சரிங்களா. ஓகே கைஸ், இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பக்காவாக இருக்குது, அதுலலாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ப்ரோ இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் பவர் ஆஃப் இருக்குது. தென் வந்து பாஸ்ட் ப்ளே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா டிக்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே பண்ணிக்க முடியும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பட்டன் இருக்குது, நெகட்டிவ் பட்டன் இருக்குது. தென் வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி இருக்குது. ஸோ வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே இதில் உங்களால் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இதில் இந்த ஸ்பீக்கரில் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம சாங்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சரிங்களா. ஏன்னா வந்து இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து இது எப்படி ப்ளே பண்ணுது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், என்னோட மொபைலில் வந்து நான் இதை பேர் பண்ணுறேன். பேஸ் சூப்பராக இருக்குங்க, பேஸ் எஃபெக்டிவாக இருக்கு கைஸ். பேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு ப்ரோ. இதை நான் எப்படி ப்ரோ ஹோல்டு பண்ணோம், இப்படி வைக்கணுமா, இல்லை வந்து நான் இதுலேயே மாட்டி வேணுமா, இல்லை வந்து கீழே இப்படி வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். பேஸ் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படி கீழே வைக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வந்து இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன் சரிங்களா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது, பேஸ் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஏன் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து காப்பிரைட்னு சில இஷ்யூஸ் இருக்குது சரிங்களா. சாங்கை வந்து அப்படியே ப்ளே பண்ண முடியல, ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்க முடியாது, பிளாக் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதுதான் ஒரு இஷ்யூ. மற்றபடிலாம் சாங்கை போகிறதுக்கு என்ன, பட் வந்து சினிமா பாட்டை வந்து நம்ம ரொம்ப நேரத்துக்கு போட முடியாது. சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். வேறு லெவலில் இருக்குது, சூப்பர், வேற லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து போர்ட்டபிளாக மாட்டிக்க முடியும். ஸோ வந்து வேற லெவலில் இருக்குங்க கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இதில் சாங் ப்ளே பண்ண வேணாம் சரிங்களா. ஓகேங்க, அதுதான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். டெஸ்ட் டெமோ எல்லாமே சூப்பராக பண்ணியாச்சு. இதில் நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சாங், ப்ரீவியஸ் சாங், சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, சவுண்டை டிக்ரீஸ் பண்ணுறது, கால் பேசுறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஸ்பீக்கரில் உங்களால் செய்ய முடியும் சரிங்களா. ஓகே கைஸ், இதுதான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் வேறு என்ன ப்ரோ ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் அசிஸ்டன்ட்டு, தென் வந்து சிரியை வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள்
இந்த ஸ்பீக்கரை பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளிப்கார்ட் அமேசான் எம்ஐ ஸ்டோர் எல்லா லிங்குமே கொடுத்துருக்கேன். எந்த வெப்சைட்ல பிரைஸ் ரொம்ப டிக்ரீஸா இருக்கோ, அதாவது ரொம்ப கம்மியா இருக்கோ, ஸோ அந்த வெப்சைட்ல வந்து நீங்க செக் அவுட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.